இந்த வீடியோல இருந்தும் அழுகாம இருக்கிற சில உடல்களை பத்தி தான் இந்த உலகத்துல இருக்கிறத நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுல முதலாவதா பாத்தீங்கன்னா ஜோஹே அப்படின்ற ஒரு மனிதன். இவர் சைனாவை சேர்ந்தவர். கல்லறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இவருடைய உடல் மீட்கப்பட்டது. அப்போ இவருடைய உடல்ல கூந்தல், கண் இமைகள், இவருடைய உடல் எதுவுமே அழுகாத நிலையில இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜான் டொரண்டோம் அப்படின்ற ஒரு 22 வயதான ஒரு அதிகாரி. இவர் வந்து நச்சு பொருட்களால இருந்திருக்காரு. இவருடைய உடலுடன் இன்னும் 3 பேர் இவர் கூட இருந்திருக்காங்க. அவங்களையும் ஒரு பனி பகுதியில புதைச்சிருக்காங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இதை ஆராய்ச்சி செய்யும் போது இவருடைய உடல் மீட்கப்பட்டு அந்த 4 பேர் உடல்ல இவருடைய உடல் மட்டும் அழுகாத இன்னமும் இருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அடுத்ததா லேரி சிம் ஜூஹி அப்படின்ற பெண். இவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்திருக்காங்க. இவங்களுடைய கல்லறையிலிருந்து இந்த பிணம் மீட்கப்படும் போது இவங்களுடைய தசைகள், மூட்டுகள், முடி அப்படின்னு எல்லா விஷயமும் ரொம்பவே புதிதா இருக்கு. அதாவது இப்பதான் இவங்க இருந்தாங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி அப்படின்னு நம்பக்கூடிய அளவுக்கு எல்லாமே இருந்துதான். முக்கியமான விஷயம், இவங்களுடைய நரம்புல ரத்தம் ஈரப்பதத்தோட இருந்தது மிகவும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா லா தன்சாலா அப்படின்ற ஒரு மம்மி. இது வந்து 5000 வருடத்துக்கு முன்னாடி இறந்து போன மம்மி. 15 வயதுல இவங்களை வந்து சூரியனுக்கு படையலா தூங்குற போத மருந்து கொடுத்து அப்படியே புதைச்சு வச்சிருக்காங்க. இவங்களுடைய உடல் இன்னைக்குமே அழியாம இருக்குது. இன்கா மக்களுடைய உடை அணிந்து இவங்களை புதைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா கேசுவோ இட்டிகலோ. இவர் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர். இவர் இருக்கும் போது தன்னுடைய சீடர்கள் கிட்ட என்னை புதைக்குமாறு சொல்லியிருக்காரு. புதை சில வருடங்களுக்கு அப்புறமா தோண்டி எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தபோது இவருடைய உடல் சற்றும் அழுகாம நிலையில இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா பாத்தீங்கன்னா டோலன் மனிதன். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த சடலம் ஜஸ்ட் இப்பதான் இருந்த மாதிரி இருக்கான். இவருடைய உடல் கொஞ்சம் கூட அழுகாத நிலையில, தோள்கள் ரொம்பவே வலுவான நிலையில இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவர் பல வருடங்களுக்கு, அதாவது 2000 வருடங்களுக்கு முன்னாடி தூக்கு மாட்டி இருந்தது குறிப்பிடத்தக்கது. லாஸ்டா பாத்தீங்கன்னா சீதா. இவர் வந்து ஒரு கருணை உள்ளம் கொண்ட ஒரு ஞானி. 300 வருஷத்துக்கு முன்னாடி இவர் இறந்திருக்காரு. இவருடைய சடலத்தை நோண்டி எடுக்கும் போது அது கொஞ்சம் கூட அழுகாத நிலையில இருந்திருக்கு. சோ அதனால இத்தாலியில மக்கள் பார்வைக்காக இன்னமும் இவருடைய மம்மி, அதாவது சடலம் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.